நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையிலிருந்து உதவியாளர் பணியிடத்திற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. புதிதாக 2 மாவட்டங்கள்லேருந்து அறிவிப்புகள் வெளியாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்த விதமான தேர்வோ அல்லது இன்டர்வியூவோ கிடையாது. டைரக்ட் செலெக்ஷன் தான். இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஸோ இந்த வேலைவாய்ப்பிற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது பற்றிய முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசு வேலை சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு அரசினுடைய வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையிலிருந்து 2 மாவட்டங்களில் அறிவிப்பு வெளியாக இருக்குது. நம்ம முதலாக பார்க்குறது அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பெரம்பலூரில் இருந்து. சரிங்களா, இதில் வந்துட்டு பணிமனை உதவியாளரில் ஒரு பணியிடமும், அதாவது ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடியது, அடுத்த அலுவலக உதவியாளர் சொல்லக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டில் ஒரு பணியிடம் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இதில் அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் சம்பளம் 15,700 தொடங்கி 50,000 வரைக்கான பேசிக் சம்பளமும் மற்ற அலவன்சஸும் கிடைக்கும். ஏன்னா இது ஒரு நிரந்தர பணியிடம். தமிழ்நாடு அரசுடைய அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கக்கூடிய நிரந்தர பணியிடம். இதற்கான வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் 35 வயது உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கல்வித் தொகுதி 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருந்தாலே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, இது வந்து ஒருவேளை 8ஆம் வகுப்புக்கு மேற்பட்ட கல்வித்தொகுதியுடையவரை இருந்தீங்க அப்படின்னா அதிகபட்ச வயது வரம்புன்றது கிடையாது. இதற்கு இடஒதுக்கீடு பொறுத்த வரைக்கும் எஸ்சியில் A கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. பெண்களுக்கு DW கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்ததாக ஒர்க் ஷாப் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய பணிமனை உதவியாளர் பணியிடம். பணிமனை உதவியாளருக்கு வந்துட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூடவே ITI படிச்சிருக்கணும். ஃபிட்டரில், அதாவது ஃபிட்டர் பீரியடில் ITI படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது SC A கேட்டகரியில் DW கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான சம்பளம் 18,200 தொடங்கி 57,900 வரைக்குமான சம்பளமும் மற்ற அலவன்சஸும் கிடைக்கும். சரிங்களா, இதற்கு விண்ணப்பிக்க விருப்பமுடையவர்கள் இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் போட்டுங்க. அனைத்து விதமான உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி, அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு அரசினர் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் பெரம்பலூர்னு சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் 29 நவம்பர் 2019 நீங்கள் தபால் மூலமாக அனுப்பிச்சிக்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக கூட அனுப்பிச்சி வைக்கலாம். சரிங்களா, ஸோ இதுதான் இந்த முதலாவது மாவட்டத்துக்கு அறிவிப்பு. இன்னொரு மாவட்டத்தின் அறிவிப்பு வெளியாக இருக்குது. அது எந்த மாவட்டம் பண்ணுறது, என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் பார்க்கலாம் வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கொடுத்துருக்காங்க. இதற்கும் வழக்கம் போல வந்துட்டு விண்ணப்பிக்க அதே தகுதிகள் தான். இதில் வந்து என்னென்ன பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா பணிமனை உதவியாளர் பணியிடத்திற்கான அறிவிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அதிகபட்சம் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஜென்ரலுக்கு 30, BC MBCக்கு 32, SC SCA மற்றும் STக்கு 35 வயது உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம். இதில் வந்து 12ஆம் வகுப்பில் அதுக்கு மேற்பட்ட கல்வித்துறையாக இருந்தீங்க அப்படின்னா உச்ச வயது வரம்புன்றது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 58 வயசு உள்ளவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சரிங்களா, மொத்தமாக 2 காலிப்பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கான கல்வித் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். கூடவே கன்சர்ன் ட்ரேடில் நீங்கள் ITI முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ என்னென்ன ட்ரேடில் வேகன்சி இருக்குது, என்னென்ன இடஒதுக்கீடு, அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ஒரு நிரந்தர பணியிடம் தான். ஸோ இதற்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,200 தொடங்கி 57,900 வரைக்குமான பேசிக் சம்பளம் கிடைக்கும். கூடவே வந்துட்டு தமிழ்நாடு அரசுலேருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகள், அதாவது DA மற்றும் MA கிடைக்கும், மெடிக்கல் அலவன்ஸ் கிடைக்கும், HRE இந்த மாதிரி அனைத்து விதமான சலுகைகளுமே கிடைக்கும். அதாவது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளுமே இதற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மாடல் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய தகவல் அனைத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணி அதில் வந்துட்டு உங்களுடைய அனைத்து விதமான எஜுகேஷன் சர்டிஃபிகேட், செல்ஃப் அட்டஸ்டேஷன் காப்பி கண்டிப்பாக, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வைக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணி நீங்கள் அதோட சேர்த்து அனுப்பணும். சரிங்களா, இதில் வந்துட்டு ஒரு பணியிடம், அதாவது பணிமனை உதவியாளர் 2 பணியிடங்களில் முதலாவது ஒரு பணியிடம் வந்துட்டு SCAல DW கேட்டகரி, SC அருந்ததியரில் DW கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அது வந்துட்டு MRACன்னு சொல்லக்கூடிய அந்த பிரிவு ITI படிச்சிருக்கணும். சரிங்களா, அடுத்ததாக வெல்டரில் ஒரு பணியிடம் இருக்குது. வெல்டர் பணியிடம் MBC DNCயில் ப்ரையாரிட்டி கேட்டகரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, MRAC பிரிவில் முடித்தவங்க, SCA கேட்டகரி சேர்ந்தவங்களும், வெல்டரில் MBC DNCயில் ப்ரையாரிட்டி கேட்டகரிக்கு உள்ளவங்களும் விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இந்த 2 பணியிடங்கள் அந்த அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திண்டிவனத்தில் இருக்குது. இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணி முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் சொல்லக்கூடிய இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பிச்சி வைக்கணும். சரிங்களா, ஸோ இந்த வேலைவாய்ப்புகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலுக்கு அரசியல் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்புகள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.